இந்த வீடியோவே எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹலோ மை டியர் டிஃபர் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து இப்போ நான் வந்து சிஎஸ்கே ஃபேன், நம்ம கேமராமேன் கோபி வந்து சிஎஸ்கே ஃபேன், அண்ட் நிறையா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் இருக்காங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ் கூட இருக்காங்க. நாங்களே சும்மா அடிச்சுப்போம், சிஎஸ்கேடா மும்பைடா ஆர்சிபிடா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அது நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து நிறைய சண்டைகள் வந்து நடக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே இவங்க எல்லாருக்குமே வந்து காமனாக ஒரு எக்ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அப்பையில் தான் வந்து ஐபிஎல்லேருந்தே அஃபீஷியலாக டாப் ஐபிஎல் டீம்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. 8 டீம் இருக்கா, ஸோ 8லையுமே நம்பர் 1லேருந்து நம்பர் 8 வரைக்கும் அந்த டீம் வந்து வரிசைப்படுத்தி இருந்தாங்க. ஓகே அதை உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஓகே இது வந்து 1லேருந்து 8 அப்படி சொல்லவா, இல்லை 8லேருந்து 1 அப்படி சொல்லவான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம இந்த ஒரு இந்த இதெல்லாம் சேட்டலைட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 3 பிடிச்சிருக்கவது 3-2-1 அவ்வளோ சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்பர் 8 யார் பிடிச்சிருக்காங்க அந்த ஐபிஎல் டீம், அதாவது கடைசி பொசிஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். எஸ் அவங்க வந்து டெல்லி டேர் டெவில்ஸாக இருக்கிறப்ப நிறையா தப்பு பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதனாலலாம் வந்து தான் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அந்த கடைசி இடத்த பிடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த சீசன்லேயே மாற்றி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா போன வாட்டி வந்து அவங்க ப்ளே ஆஃப் பண்ணிட்டாங்க, அதாவது 2019லேயே வந்து ப்ளே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு வேறு லெவல் ரீச் தான். அண்ட் இப்போ நிறையா டீம் புதுசு புதுசு பசங்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஹைப் இருக்கும். அண்ட் இது கண்டிப்பாக அந்த டெல்லி டேர் டெவில்ஸாக இருக்கிறப்ப நடந்த சில பல தப்புகள்னால தான் இவங்க அந்த 8th இடத்த பிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஓவராலாக மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 10-12 சீசன் முடிஞ்சிருக்கா. இந்த 12 சீசனில் 2 சீசன் வந்து செமிஃபைனல் வந்திருக்காங்க, 2 வாட்டி வந்து பிளே ஆஃப் வந்திருக்காங்க. அண்ட் லீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வாட்டி, அதாவது லீக்லேயே வந்து வெளில போனது வந்து 8 வாட்டி அப்படிங்கிறது வந்து இதில் இதாக இருக்குது. ஸோ அதனால தான் டெல்லி வந்து கடைசி பொசிஷன். அண்ட் இவங்களோட ஃபேன் பேஸும் வந்து அப்போ இருந்ததுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அண்ட் இப்போ 2019ல தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், எஸ் அவங்க வந்து நம்பர் 7th இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 சீசன் விளையாடல, 10 சீசன் தான் விளையாடினாங்க, 2 சீசன் பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால 10 சீசன் தான், ஒரு வாட்டி சாம்பியன், அதுவும் ஃபர்ஸ்ட் டைமே ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் சாம்பியன். அண்ட் 3 வாட்டி வந்து பிளே ஆஃப் வந்து விளையாண்டுருக்காங்க, அண்ட் 6 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா லீக்லேயே வெளில போயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் லீக் அந்த அப்படிங்கிறது நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த 7th பொசிஷன். அண்ட் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு கணக்கு வந்து ஃபேன் பேஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க, அதையும் வந்து நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் 6th இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா SRH, SRH பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் அவங்க மாறினது வந்து 7 வருஷம் ஆச்சு, அதாவது 7 சீசன் ஆயிடுச்சு. அதில் ஒரு வாட்டி வந்து சாம்பியன், 3 வாட்டி வந்து பிளே ஆஃப், அண்டு 1 ரன்னர் அப் வாங்கியிருக்காங்க, அண்ட் 2 வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா லீக்லேயே வெளில போயிருக்காங்க. செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா ஒரு வாட்டி சாம்பியன் வந்து ஆர்சிபி கூட விளையாடுறப்ப வாங்கினாங்க, அண்ட் ஒரு வாட்டி ரன்னர் அப் வந்து சிஎஸ்கே கப் அடித்தாங்க அவங்க கூட, 3 வாட்டி பிளே ஆஃபும் நல்லா தான் இதாக இருந்துச்சு. 2 லீக் அப்படிங்கிறது இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து ரொம்ப இது தான். ஸோ இவங்களுக்கும் ஃபேன் பேஸ் வந்து ஆரஞ்சு ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து 6th பொசிஷன். அண்ட் அந்த 5th பொசிஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப். எஸ் அவங்க விளையாண்ட 12 இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீசன் செமிஃபைனல், ஒரு சீசன் ரன்னர் அப், 10 சீசன் பார்த்தீங்கன்னா லீக். ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டீம், பட் வந்து ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு பிரீத்தி சிந்தாவுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து அந்த 5th இடத்த பிடிச்சிருக்காங்க. 4th இடத்த பொறுத்த வரைக்கும் KKR, அவங்க 2 வாட்டி கப் அடிக்கிறப்பே அவங்களோட பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹையாக தான் இருக்கும், அண்ட் 6 வாட்டி லீக்லேயே வெளில போயிருக்காங்க, 4 வாட்டி வந்து பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீம் தான், இப்போ கொஞ்சம் அந்த 2 சீசனாக தடுமாறிக்கிட்டு இருக்காங்க, ஐ திங்க் திருப்பி வந்து உயிரிழந்து வந்துருவாங்க இந்த சீசன்லன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அண்டு 3rd, ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க 3rd யார் இருக்காங்க அப்படின்ட்டு, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். எஸ் என்னடா சொல்கிற அப்படிங்க கேட்கலாம், எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு ப்ரோ எப்படி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு. பட் ஃபேன் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பயங்கரமான ஃபேன் பேஸில் இருக்காங்க, 7 அதாவது அவங்க விளையாட 12 சீசனில் 7 வாட்டி லீக்லேயே வெளில போயிருக்காங்க, 2 வாட்டி பிளே ஆஃப், 3 வாட்டி ரன்னர் அப். ஸோ அப்படிங்கிறப்பையும் ரன்னர் அப் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நல்ல இதுதான். இந்த இப்போ தாங்க ரீசெண்டாக மடங்கிட்டாங்க, அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நல்லா விளையாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும், பட் ஐபிஎல்லில் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலாம், பார்க்கலாம். வெயிட் பண்ணி, விராட் கோலி இருக்காருல்ல இப்போது நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அண்ட் நம்பர் 2 நம்பர் 1 உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ நம்பர் 2 சொல்கிறதுக்கு முன்னாடி நம்பர் 1 சொல்லாமா, இல்லை 2 சொல்லிட்டு 1 சொல்லாமா, இல்லை 1 சொல்லிட்டு 2 சொல்லாமா, இல்லை ரெண்டுமே சொல்லாமல் விட்டுலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ மும்பை சிஎஸ்கே இருக்காங்க, அதில் எது நம்பர் 2 எது நம்பர் 1 உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு ஒரு கவுண்டன் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். 5, 4, 3, 2, 1. அந்த நம்பர் 1 பொசிஷன் கோஸ் டு
சிஎஸ்கே. எஸ் நான் சிஎஸ்கே ஃபேன் அப்படிங்கிறதுனால இது இல்லவே இல்லை. உங்களுக்கே நான் அவங்களோட ரெக்கார்டை சொல்கிறேன். நம்பர் ஒன் பொசிஷன் அவங்களுக்கு கொடுத்தது தகுதியானது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 10 சீசன் விளையாண்டுருக்காங்க, 2 சீசன் பேனடு அதை விட்டுருங்க, 10 சீசன் விளையாண்டுருக்காங்க, 5 சீசன் வந்து ஃபைனல் வந்திருக்காங்க, அண்ட் 3 சீசன்ஸ் வந்து சாம்பியன். ஸோ இதுலேயே வந்து 8 சீசன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 சீசன் இருக்கா? அந்த 2 சீசனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு இதில் வந்து செமிஃபைனல் வந்திருக்காங்க, இன்னொரு இதில் வந்து பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஒரு வாட்டி கூட லீக்கில் வெளில போனதே கிடையாது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். எஸ் அதனால தான் அவங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன். தி நம்பர் ஒன் ஐபிஎல் டீம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் கேப்டன், எம்எஸ் தோனி என்னும் லெஜெண்ட். எஸ் எம்எஸ் தோனியோட அந்த ஒரு இதுதான் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரீசன். அண்ட் ஃபேன் பேஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஒரு ஒரு இது போடுவாங்க, மேப் ஒன்று போடுவாங்க எல்லா மேட்சும் நடந்துட்டு இருக்கும் போது, அது ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும். ஃபேன் பேஸ் வைஸ்லையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோசியல் மீடியா இதுலேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே சிஎஸ்கே தான் வந்து ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. அண்ட் டூ, எஸ் நான் சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவங்க வந்து 12 சீசனுமே விளையாண்டுருக்காங்க, 4 வாட்டி கப் அடிச்சிருக்காங்க, 3 வாட்டி பிளே ஆஃப் வந்திருக்காங்க, அண்ட் 4 லீக்லேயே வெளில போயிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 8, 9, 10, 11 ஆயிடுச்சா, ஒரு வாட்டி ரன்னர் அப் வந்திருக்காங்க. அண்டு சிஎஸ்கே வந்து சிஎல் டி20 ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸும் சிஎல் டி20 ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டாப் ஐபிஎல் டீம்ஸ் லிஸ்ட். ஸோ இதுதான் உண்மையான ஐபிஎல்லே வெளியிட்ட ஒரு லிஸ்ட்டு. அண்டு இதை நீங்கள் இது பண்ணல அப்படின்னாலும் கூகுள் கூட செக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேன் சிஎஸ்கே ஃபேனுங்கிறதுக்காக சிஎஸ்கே நம்பர் ஒன் கொடுக்கல. நான் சிஎஸ்கே ஃபேன் வெளியில தான் வீடியோன்னு வந்துட்டா நான் நியூட்ரலாக தான் பேசுவேன். அண்ட் நீங்கள் இந்த ஒரு லிஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு சிஎஸ்கே ஃபஸ்ட் பொசிஷன் பிடிச்சது எந்த ஒரு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. நிறையா கிரிக்கெட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூஸ், சினிமா கான்செப்ட் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ், பப்ளிக் ரிவ்யூஸ், சீரியல் ரிவ்யூஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அன்டோல்டு ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூவே 3 கான்செப்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்பாட்லைட் வித் மணி அண்ட் வாட் இஸ் இன்சைட் யுவர் ஃபோன் வித் மணி அண்ட் பீஸ் ப்ரோ வித் ரவி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 3 கான்செப்டாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நிறையா பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸும் லைக் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் வந்து வந்துகிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க, ஏன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறது எங்களை தாண்டி நீங்களாக நினச்சா மட்டும்தான் நாங்கள் அதை உயர முடியும். ஸோ ஆசைப்படுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஹேட் பண்ணாத கண்டென்ட்ஸ் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து சந்திக்கின்றேன். அனில் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி விளையாண்டு வாரத்துக்கு 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.